ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அ சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் சிலப்பதிகாரம் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இந்த காப்பியத்தில் இயல், இசை, நாடகம்னு எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த நூல் வந்து 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு நூல். இதில் வந்து கோவலன் தான் நம்மளோட தலைவனாக இருக்கிறார். இந்த நூலில் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலம்பு மற்றும் அதிகாரம் அப்படிங்கிற ரெண்டு சொற்களால் ஆனது இந்த சிலப்பதிகாரம். இது இரட்டை காப்பியங்களில் ஒன்று, சிலப்பதிகாரம் அண்ட் இன்னொரு காப்பியம் மணிமேகலை. கோவலன், கண்ணகி, அப்புறம் கோவலனோட மனைவி மாதவி ஆகியோர் வரலாற்றை விளக்குகிறது இந்த சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறளை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல். காப்பியங்களுக்கான இலக்கண அமைப்பு அனைத்தும் பொருந்தி வரும்படி இயற்றப்பட்ட ஒரு நூல். இந்த சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் அடியாருக்கு நல்லார். இந்த சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதிகளையும் கொண்ட ஒரு நூல். சிலப்பதிகாரத்தில் கூறக்கூடிய ஒரு முக்கியமான 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துவர். இந்த 3 சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த சிலப்பதிகாரத்தோட உண்மையை கூறக்கூடிய ஒரு 3 வாக்கியம், 3 சென்டென்ஸ். ஸோ இளங்கோவடிகள் யாடதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறி சிலப்பதிகாரத்தை படைச்சிருக்கிறாரு. இந்த காப்பியம் வந்து நெஞ்சை அள்ளும் சுவையுடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காப்பியத்தை பார்த்தோம் அப்படின்னா, சிலம்பால் உருவான நிகழ்வுகளையும் வரலாறுகளையும் கூறுறதுனால தான் இதுக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த நூலோட முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நூல் ஒரு உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லப்படுது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாரதியார் இதை வர்ணிக்கிறாரு. யாமறிந்த மொழிகளிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவனை போல், பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகளை பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து இளங்கோவடிகளை அடுத்து பாடியவர் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் புகழ்ந்திருக்கிறாரு. சைவ வைணவ நெறிகளையும் பாடிய சமண நூல் நம்மளோட சிலப்பதிகாரம் தான். இந்த சிலப்பதிகாரம் தான் முதல் தேசிய காப்பியமாக இருக்குது. பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூலும் இந்த சிலப்பதிகாரம் தான். இந்த சிலப்பதிகாரத்தை முதல் காப்பியம்னு சொல்லலாம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம்னு நிறைய பேர் வந்து இதுக்கு இருக்குது. இதில் வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னா, இந்த சிலப்பதிகாரத்தோட தலைவன் கோவலன், தலைவி கண்ணகி, ஆடல் மங்கை மாதவி. ஸோ கோவலனோட தந்தை மாசாத்துவான், கண்ணகியின் தந்தை மாநாய்கன், மாதவியின் தாய் சித்ராபதி. ஸோ கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் தான் மணிமேகலை. கண்ணகியோட தோழி தான் தேவந்தி, மாதவியின் தோழி வயந்தமாலை. பெண் சமணத்துறவியா வர்றது கவுந்தியடிகள், ஆண் பாபக துறவியா வர்றது அரவணாடிகள். மதுரையில கண்ணகி அடைக்கலம் பெற்ற ஆயர் குலப்பெண் மாதரி. கோவலனை ஏமாற்றியவன் பொற்கொல்லன், கோவலனோட நண்பன் மாடலன். மதுரை செல்ல வழிகாட்டியவன் மாங்காட்டு மறையோன். கண்ணகிக்காக கோயில் கட்டியவன் செங்குட்டுவன், செங்குட்டுவனோட மனைவி பேரு வேண்மாள். மதுரையோட காவல் தெய்வம் மதுராபதி. கண்ணகி கோவிலில் முதல் பெண் பூசாரியா இருந்தவங்க தேவந்தி. வடநாட்டு போர்ல செங்குட்டுவனுக்கு உதவியா இருந்தவர்கள் நூற்றுவர் கண்ணர். செங்குட்டுவன் போர் செஞ்ச இடம் குயிலாலுவம். கண்ணகி சிலைக்கு கல்லெடுத்த மலை இமயமலை. மாதவியோட முதல் கடிதத்தை எடுத்து சென்றவங்க வயந்த மாலை. முக்கியமாக கூறப்படக்கூடிய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்திரிகை உயர்ந்தோ ஏத்துவர், மலையிடை பிறவா மணியே என்கும். இந்த சென்டென்ஸ் இதெல்லாமே சிலப்பதிகாரத்துலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்த பாலை என்பதோர் படிமம் கொள்ளும், பசையும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி, கரியவனை காணாத கண்ணன்ன கண்ணை, இடைக்குளம் அடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன். ஸோ சிலப்பதிகாரத்துக்குரிய வேறு பேர்கள் என்னென்ன அப்படின்னா, தமிழோட முதல் காப்பியம் சிலப்பதிகாரம், உரையிடையிட்ட பாட்டுடை செயல் சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம், பத்தினி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், வரலாற்று காப்பியம், ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம், பைந்தமிழ் காப்பியம். ஸோ இதில் வந்து 3 காண்டங்கள் சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் வந்து புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். ஸோ மொத்தம் 3 காண்டங்கள், 30 காதைகள். அதில் ஃபஸ்ட்டு காண்டம் புகார் காண்டத்தில் 10 காதைகள் இருக்குது. அந்த காதைகளோட பேர் என்னென்ன அப்படின்னா, மங்கள வாழ்த்து பாடல், மனையறம் படுத்த காதை, அரங்கேற்று காதை, அந்தி மாலை சிறப்புசை காதை, இந்திர விளவு ஊர்காதை, கடலாடு காதை, காணல் வரி, வேநீர் காதை, கணாத்திரம் உரைத்த காதை, நாடு கான் காதை.
ஸோ ரெண்டாவதாக இருக்கிற மதுரை காண்டத்தில் 13 காதைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, காடுகான் காதை, ஊருக்கான் காதை, வேட்டுவ வரி, அடைக்கல காதை, புரஞ்சேரி இருத்த காதை, கொலைக்கல காதை, ஆய்ச்சியர் குறவை, துன்பமாலை, ஊர்சூல் வரி, வழக்குறை காதை, வஞ்சின மாலை, அலர்படு காதை, கட்டுரை காதை. மூன்றாவதாக இருக்கிற வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள் இருக்குது. குன்றக்குறவை, காட்சி காதை, கால்கோல் காதை, நீர்ப்படை காதை, நடுகர் காதை, வாழ்த்து காதை, வரம் தரு காதை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர உங்களுக்கு தெரிஞ்ச அடிஷனல் இன்ஃபர்மேஷனை ப்ளீஸ் கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.